வாங்க இன்ஸ்டன்ட் ரெசிபிஸ் தமிழில் உங்களை வெல்கம் பண்ணுறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ ஸ்வீட் ரெசிபி நம்ம பார்ப்போம். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்குறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து நடக்கடலை பருப்பு எடுத்துருக்கேன். ஏற்கனவே வறுத்தது தான், இது கொஞ்சம் வறுத்துக்குருவோம். அப்போ தான் தொளி நம்ம வந்து உதுக்க முடியும். இதை நம்ம அதிலே சேர்த்துக்குருவோம். நான் வந்து ஒரு 150 கடலை பருப்பு எடுத்துருக்கேன். இதை நல்லா கொஞ்சம் வறுத்துக்குருவோம். ஏற்கனவே வறுத்தது தான், இருந்தாலும் கொஞ்சம் வறுக்கணும், அதனால் வறுத்துக்கிறேன். வறுத்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம அடுத்து போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் வந்து எள்ளு. கடலைப்பருப்பு வறுத்துட்டோம், இப்போ அடுத்தது வந்து எள்ளு போட்டிருக்கோம், கருப்பு எள்ளு போட்டிருக்கோம். இந்த கருப்பு எள்ளு வந்து கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். அது வறுபட்டோன்னே நமக்கு டப்பு டப்புன்னு தெரிக்கும், அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கருப்பு எள்ளு கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். எள்ளு வறுபட்டுருச்சு, நான் தனியாக கொட்டி வச்சுருக்கேன் தட்டில். இப்போ நான் போட்டிருக்கிறது ஃப்ளக்ஸீடு போட்டிருக்கேன், இதுவும் 50 கிராம் தான். எள்ளு 50 கிராம், ஃப்ளக்ஸீடு 50 கிராம். கடலைப்பருப்பு மட்டும் 150 கிராம். இந்த ஃப்ளக்ஸீடு வந்து நல்லா வறுபட்டதோட டப்பு டப்புன்னு எள்ளு மாதிரியே தெரிக்கும். அப்போ நம்ம எடுத்துக்கலாம். இந்த தெரிக்குது பாருங்களேன் டப்பு டப்புன்னு. இதை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்டியில் கொட்டி வச்சுருவோம். இப்போ நம்ம மூணையுமே நல்லா வறுத்துட்டோம். இப்போ அந்த கடலைப்பருப்பில் வந்து தொளியெல்லாம் உதுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இப்போ அந்த கடலைப்பருப்பில் ஃபுல்லாக ஓரளவு தொளியெல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக நம்ம மிக்சியில் சேர்த்து அரைக்கும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அதெல்லாம் ஆற வச்சுருக்கேன், இதுவுமே கொஞ்சம் சூடாக இருக்குது. நான் வந்து எப்படி அரைக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நமக்கு எல்லாமே ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃப்ளக்ஸீடையும் எள்ளையும் சேர்த்துக்கிடுவோம். அடுத்தது இந்த கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிடுவோம். அடுத்தது வந்து நம்ம இந்த வெல்லம் இருக்குல்ல, அதை தட்டி வச்சுருக்கோம், 150 வெல்லத்தையும் ஆட் பண்ணிக்கிடுவோம். நான் இப்போ மிக்சியில் அடிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ நான் வந்து கிர்னி விதையும் முலாம்பழம் விதையும் மஸ்க் மெலன் சீட்ஸும் நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், அதனால் இதையும் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் அரைச்சிட்டேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ உருண்டை பிடிச்சிட்டோம். எல்லா இதுலேயுமே சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் வந்து, இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டிலே செஞ்சு கொடுங்க. வெளியில் எதுவும் வாங்காமல் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. நம்ம சேர்த்துருக்க எல்லாமே ஹெல்த்தி தான். அதனால் இதே மாதிரி இதே அளவுகளோட உங்கள் பிள்ளைங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு எனக்கு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போலாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைங்களுடைய ஹெல்த்தை நம்ம பாதுகாப்போம், இதே மாதிரி நம்ம செஞ்சு நம்ம சாப்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.